தற்போது அண்மை செய்தி, தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கோபால் இணைந்திருக்கிறார். கோபால், வணக்கம். விவரங்களை பதிவு. வணக்கம். தென்னிந்திய பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டலத்தின் கீழடுக்குகளில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் பகுதி நிலவுவதால் இன்று தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் சற்று முன் தெரிவித்திருக்கிறது. அதில் குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் நாளையும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பம் பதிவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை, சூரலக்கோடு ஆகிய இடங்களில் தலா 2 சென்டிமீட்டர் மழையும், தேனி மாவட்டம் பெரியாறு, அதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டம் சித்தர் 2, அதேபோன்று கரூர், வால்பாறை, திருப்பரப்பு ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை எவ்வித எச்சரிக்கை அறிவிப்புகளும் இல்லை என்பதையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி கோபால்.